இந்த 2000 ரூபாய் எங்களுக்கு போதும், இதுக்கு மேல நீங்க சம்பளத்தை அதிகமாக்கவே வேண்டாம். பெட்ரோல் பங்கில் போய் எங்கள் வண்டியை நிறுத்துவோம், காசு வாங்காமல் பெட்ரோல் போகணும். மல்லிகை கடையில் போய் ஜாமான் கேட்பான், எங்கள் வீட்டுக்கு என்ன ஜாமான் தேவையோ அதை கேட்பான், அவன் காசு வாங்காமல் ஜாமானை கொடுத்துடணும். வாரத்துக்கு ஒரு நாள் கறி கடைக்கு போய் 1 கிலோ கறி கேட்போம், அவன் காசு கேட்கக்கூடாது. அதே மாதிரி தினம் 1.5 லிட்டர் பால், 1 லிட்டர் வேண்டாம், 1.5 லிட்டர் பால் குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லாமல் கொடுத்துரு. வாடகை இல்லாத வீடு கொடுத்துரு. உடுத்துவதற்கு தேவையான ஆடை, மருத்துவ செலவு, பொங்க தீபாவளி வந்தா எல்லாரும் மாதிரி நாங்களும் கொண்டாடுறதுக்குள்ள பணம், இதை கொடுத்துரு. 2000க்கு மேல பணத்தை நீ ஏத்தே வேண்டாம். பணம் எதுக்கு? இந்த ஒரு ஏற்பாட்டை நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, போராட்டமும் தேவையில்லை. ஏன் அந்த வேவாத வெயில வந்து கடந்துகிட்டு வேர்த்து கொட்டுது. எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார்ல, அவர் முதலமைச்சராக விழுந்த கோரிக்கையெல்லாம் சொன்னோம்ல, அவர் காது கொடுத்தே கேட்கல, நம்மளை ஒரு மனுஷனாகவே மதிக்கலை. மற்றபடி இப்போ பல ஆர்ப்பாட்டங்களை நான் பார்த்துருக்கிறேன், அவங்க வாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் அங்கே போவாங்க, ஒருத்தர் இப்போ கள்ளமிட்டாய் வாங்கி தின்னுட்டு இருப்பாங்க, ஒருத்தர் ஐஸை பீட்டு இருப்பாங்க. நேற்றுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நேரத்தில் நடந்தது, அது டாக்டர் ரவீந்திரநாத் தலைமையில். அதில் வந்து வாழ்த்து வழங்கிட்டு போனேன். இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் இன்றைக்கும் வந்திருக்கிறேன், நாளைக்கும் நடக்கும், தினமும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும். ஆனால் நடக்கிற ஆர்ப்பாட்டம் பூரா எப்படி இருக்குன்னா எல்லாம் பஞ்சை பராரிகளாக இருக்குது, எல்லாம் 1000 தான், அதுக்கு மேலே கிடையாது. 2000 ரூபாய் சம்பளம், நேற்று டாக்டர் ரவீந்திரநாத் தலைமையில் ஆர்ப்பாட்டம், 2000 ரூபா தான் சம்பளம். இந்த சம்பளத்தை உயர்த்தணும். இப்போ இங்கே குழந்தைகளோடெல்லாம் வந்திருக்கிறாங்க பாருங்க, கை குழந்தையோடு வந்திருக்கிறாங்க, இன்னும் பல பேர் குழந்தைகளெல்லாம் அழைச்சி வந்திருக்கிறாங்க. ஊரா விட்டு பிள்ளையெல்லாம் காப்பாத்துறோம், நம்ம வீட்டு பிள்ளைய காப்பாத்துக்கு யாருமே தெரியல. இதுதான் பிரச்சனை. மாப்பிள்ளைக்கு மாமனார் கடிதாசி எழுதுவார், என்ன எழுதுவார்? அன்புள்ள மாப்பிள, தாயும் சேயும் நலம், தாயும் சேயும் நலம். அதனால் தாயும் சேயும் நலமாக இருக்கிறதுக்கு காப்பாத்தின அது அம்போ. தாயும் சேயும் நலம், தாயும் சேயும் நலமாக இருக்கணும்னா ஆசா புண்ணியாருடைய உதவி தேவை, உதவி தேவை. இவங்க உதவி இல்லைன்னா தாயும் சேயும் நலமாக இருக்க முடியாது. வேலை நேரத்தை பற்றியெல்லாம் சொன்னாங்க, வேலை நேரம்லாம் கிடையாது, நிர்ணயிக்கப்பட்ட வேலை நேரம் கிடையாது. தொழிற்சாலையில் வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலை. இப்போ தொழிற்சாலை இருக்க 1000 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஷிஃப்ட், 3 பிரிவாக அது பிரிக்கப்பட்டு 3000 பேர் போவாங்க. அவங்க முடிச்சுட்டு 8 மணி நேரம் கழிச்சு வந்துடுறாங்க, அடுத்த 3000 பேர் போவாங்க, அவங்க முடிச்சு வந்தோன்னா அடுத்த 3000 பேர் போவாங்க. அவங்களுக்கெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு 15,000, 20,000, 25,000, 30,000, 40,000 கூட சம்பளம் உண்டு. இப்போ அரசு பணியில் இருக்கிறாங்க, நல்ல சம்பளத்தோடு இருக்கிறாங்க. வாரத்தில் 2 நாள் விடுமுறை, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் உண்டு. அவங்களுக்கு ஒரு நல்ல ஊதியம் உண்டு, சம்பளம் உண்டு. இது மாதிரி எல்லா துறைகளிலும் இருப்பவர்களுக்கும் சம்பளம், குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்கப்படுகிறது, விடுமுறை நாட்கள் கொடுக்கப்படுகிறது. இப்படி கொடுப்பு தப்பில்ல, கொடுக்க வேண்டாம். அவர்களே தங்களுக்கு கொடுக்குற ஊதியம் போதுமானதல்ல, இன்னும் அதிகரிக்க வேண்டாம் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அதை பார்க்குற பொழுது நமக்கு சங்கடமாக இருக்குது. நம்ம 2000 ரூபா தானே வாங்குகிறோம், அவங்க 50,000 ரூபா வாங்குறாங்க, அவங்க இன்னும் பத்தலைன்னு கேட்குறாங்களேன்னு நமக்கு தோணும். 50,000 வாங்குறவங்க நம்மளை பார்த்து பரிதாபப்படணும், ஐயோ நம்மளோட ரொம்ப குறைவாக வாங்குறாங்களே, இவங்க எப்படி வாழ்க்கை நடத்துவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சம்பளம் கேட்குறது எதுக்கு? வாழ்க்கை நடத்துறது தான் சம்பளம், வேறு எதுக்கு? வாழ்கிறதுக்கு. 3 வேளை சாப்பிட்ணும், இந்த மூர்த்தி ஒரு பட்டியல் போட்டு சொன்னார்ல, உயிரோடு இருக்கணும்னா என்னென்னது சாப்பிட்ணும்? பருப்பு சாப்பிட்ணும், நெய் சாப்பிட்ணும், காய்கறி சாப்பிட்ணும், மீன் சாப்பிட்ணும், இறைச்சி சாப்பிட்ணும், பால் சாப்பிட்ணும், முட்டை சாப்பிட்ணும், பட்டியல் சொன்னோம்ல, இதெல்லாம் சாப்பிட்டா தான் உயிரோடு இருக்க முடியும், அடுத்த நாள் பணியை மேற்கொள்ள முடியும். இவங்க நமக்கு நேரமும் கிடையாது, எந்த நேரங்களிலிருந்து கிடையாது. ஏன்னா யாருக்கு எப்போ இடுப்பு ஒழிக்கும்னு அவங்க யாருக்கு தெரியும்? அவங்க இடுப்பு ஒழித்தா கூப்பிடுவாங்க, கூப்பிட்டோன்னே போகணும், அவ்வளோதான். அவங்க ராத்திரி 12 மணிக்கு கூப்பிடுவாங்க, 1 மணிக்கு கூப்பிடுவாங்க, விடிய காலம் 3 மணிக்கு கூப்பிடுவாங்க. இல்லை நமக்காக ஒரு காலையில் 10 மணிலேருந்து உனக்கு இப்போ சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இடுப்பு ஒழித்தா தான் நான் வரும் நம்ம சொல்ல முடியாது. அல்லது அந்த நேரம் பார்த்து உனக்கு இடுப்பு ஒழிக்கிறது ஏற்பாடு பண்ணிக்கணும் அவங்கள்ட்டையும் சொல்ல முடியாது. இதானே யதார்த்தமான வாழ்க்கை.
எப்போ என்ன நடக்கும் என்னன்னு தெரியாது. அப்போ மலைப்பகுதியில் இருக்குது, தரைப்பகுதியில் இருக்குது, இங்கெல்லாம் நம்ம ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆங்காங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். 2000 ரூபா சம்பளம், மாத ஊதியம் 2000 ரூபா, அதுக்கும் உத்தரவாதம் இல்லை, அதுவும் பல மாதமாக கொடுக்கல அப்படின்லாம் இந்த கோரிக்கையெல்லாம் வைதா நிதாம் வைதா அவர்கள் விரிவாக சொன்னார். நான் ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன், இந்த 2000 ரூபா எங்களுக்கு போதும், இதுக்கு மேலே நீங்கள் சம்பளத்தை அதிகமாக்கவே வேண்டாம். பெட்ரோல் பங்கில் போய் எங்கள் வண்டியை நிறுத்துவோம், காசு வாங்காமல் பெட்ரோல் போகணும். மல்லிகை கடையில் போய் ஜாமான் கேட்போம், எங்கள் வீட்டுக்கு என்ன ஜாமான் தேவையோ அதை கேட்போம், அவங்க காசு வாங்காமல் ஜாமானை கொடுத்துடணும். வாரத்துக்கு ஒரு நாள் கறி கடைக்கு போய் 1 கிலோ கறி கேட்போம், அவங்க காசு கேட்கக்கூடாது. ஒரு நாள் தான், ரொம்ப நாள் வேண்டியில்லை, வாரத்துக்கு ஒரு நாள் மீன், காசு கேட்கக்கூடாது, ஃப்ரீயாக வந்துடும். அதே மாதிரி தினம் 1.5 லிட்டர் பால், 1 லிட்டர் வேண்டாம், 1.5 லிட்டர் பால் குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு, காசு இல்லாமல் கொடுத்துரு. வாடகை இல்லாத வீடு கொடுத்துரு, வாடகை இல்லாத வீடு உடுத்துவதற்கு தேவையான ஆடை, கணவனுக்கு மனைவிக்கு குழந்தைகளுக்கு ஆடை, ரொம்ப பேருக்கு வேண்டியில்ல, தாத்தா பாட்டிக்கெல்லாம் வேண்டியில்ல, கணவன் மனைவி 2 குழந்தை இதுதான் குடும்பம், அதற்குள்ள ஆடை, மருத்துவ செலவு, பொங்கல் தீபாவளி வந்தால் எல்லோரும் மாதிரி நாங்களும் கொண்டாடுறதுக்குள்ள பணம், இதை கொடுத்துரு. 2000 மேலே பணத்தை நீ ஏற்றே வேண்டாம். பணம் எதுக்கு? பணத்தை வாங்கி நான் பேங்கில் போட போகிறேன்? பணத்தை வாங்கி பேங்கில் போட போகிறது கிடையாது, அதுக்கு வழியே கிடையாது. அது ஏதாவது இந்த அரசியல்வாதிகள் மந்திரி மந்திரி முன்னாள் மந்திரி இன்னால் மந்திரி லஞ்சம் கஞ்சம் வாங்கி போட்டுகிட்டு இருந்தாலுடைய உழைக்கிற மக்கள் வந்து சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்தில் பேங்கெல்லாம் போட முடியாது. அது மாதிரி நாங்கள் இப்போ வங்கியில் எங்களுக்கு கடன்லாம் வேண்டாம், எங்களுக்கு எப்போ பணம் தேவைதோ அப்போ போவோம், ஒரு 10,000 ரூபா கொடுப்பா இருந்தால் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுங்க. கடன்லாம் வேண்டாம், கடன்லாம் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் திருப்பியெல்லாம் கட்ட முடியாது. இந்த ஒரு ஏற்பாட்டை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, போராட்டமும் தேவையில்லை. ஏன் அந்த வேவாத வெயிலில் வந்து கடந்துக்கிட்டு வேர்த்து கொட்டுது, சீக்கிரமாக முடித்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆக நம்ம அரசியலமைப்பு சட்டம் அதுதான் நாட்டை வழி நடத்துகிறது அப்படின்னு பிரதமர் சொல்கிறாரு, முதலமைச்சர் சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறோம், நாமளும் சொல்கிறோம், அரசியலமைப்பு சட்டம் தான் நாட்டை வழி நடத்துகிறது. இந்த அரசியலமைப்பு சட்டம் டாக்டர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டது, அதுக்கு எல்லாரும் நம்ம கட்டுப்பட்டவர்கள். அரசியலமைப்பு சட்டத்திற்கு நாம் அத்தனை பேரும் கட்டுப்பட்டவர்கள், ஆஷா பணியாளர்களும் கட்டுப்பட்டவர்கள், ஆஷா பணியாளர்களை வேலை வாங்குகிற மருத்துவர் டாக்டர்களும் கட்டுப்பட்டவங்க, செவிலியர்கள் கட்டு, எல்லாருமே கட்டுப்பட்டவங்க தான். அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன ரொம்ப சுருக்கமாக சொல்லுதுன்னா, வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுதுன்னா, பிறர் பார்த்து மதிக்கத்தக்க வாழ்க்கையாக ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும், பிறர் பார்த்து பரிகாசம் பண்ணுற வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை வந்து ஏளனத்துக்குரிய வாழ்க்கையாக இருக்கு, பிறர் பார்த்து பரிகாசம் செய்யக்கூடிய வாழ்க்கையாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிறர் பார்த்து மதிக்கத்தக்க போற்றத்தக்க வாழ்க்கையாக வாழ்க்கை இருக்க வேண்டும், இதை சொல்கிறது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். பிறர் பார்த்து மதிக்கத்தக்க வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு நல்ல வீடு இருக்கணும், குறைந்தபட்சம் ஒரு நல்ல வீடு இருக்கணும், அப்புறம் ஆடை இருக்கணும், தேவையான அளவுக்கு உணவுகள் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் பிறர் பார்த்து மதிக்கத்தக்க வாழ்க்கை. கந்தல் ஆடையை கட்டிட்டு போனால் பரிகாசம் பண்ணுறான், வீடு ஒழுவுச்சுன்னா பரிகாசம் பண்ணுறான், வர்ற ஊடு கூட ஒழுங்காக வச்சுக்கிறேன்னு பரிகாசம் பண்ணுறான். ஆக பிறர் பார்த்து மதிக்கத்தக்க போற்றத்தக்க வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒரு ஊதியம் வேணும், குறைந்தபட்சம் வாழ்க்கை நடத்துறதுக்கு, மனத்தை கொண்டு பேங்கில் போடுறதுக்கு இல்லை, குறைந்தபட்சம் வேணும். என்னென்ன மாநிலங்களில் என்ன மாதிரியான ஊதியம் வழங்கப்படுகிறது என்பதை ஒன்றிய அமைச்சர், மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கொடுத்த பட்டியலை மாநிலம் வாரியாக, கேரளாவில் எவ்வளவு, மேற்கு வங்கத்தில் எவ்வளவு, கோவாவில் எவ்வளவு என்று ஒவ்வொரு மாநிலத்திலும் கொடுக்கப்படுகிற ஊதியம் குறித்து இங்கே நம்முடைய பொதுச்செயலாளர் வைதா அவர்கள் பட்டியலை, நீண்ட பட்டியலை பிடித்தார்கள். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது, எல்லா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. ரொம்ப குறைச்சலாக இருக்கிற காரணத்தினால தான் எடப்பாடியை வீட்டுக்கு அனுப்பிச்சோம்,
எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார்ல, அவர் முதலமைச்சராக இந்த கோரிக்கையெல்லாம் சொன்னோம்ல, அவர் காது கொடுத்தே கேட்கல, நம்மளை ஒரு மனுஷனாகவே மதிக்கலை, அவர் கேட்கல, அவர் கேட்காத காரணத்தினால மதிக்காத காரணத்தினால அவர் சொன்ன ரெட்டலைக்கு ஓட்டை போடாமல் உதயசீரன் சின்னத்தில் ஓட்டு போட்டு ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராகணும். ஏன்னா இவர் ஸ்டாலின் தான் வருவார், விடியலை தருவார் அப்படின்னு சொன்னாரா? எல்லா ஊர்லேயும் இப்பயும் இருக்குதா? அப்போ நிச்சயமாக சத்தியமாக நமக்கு விடியலை MK Stalin தருவார் என்கிற நம்பிக்கையோடு உதயசூரியன் சின்னத்தை பார்த்து ரெண்டு கண்ணாலையும் கரெக்டாக உதயசூரியனை பார்த்து டங்குன்னு ஒரு பட்டனை தட்டி ஓட் போடணும். நம்ம ஆதரித்தோம், திமுக ஆதரித்த கட்சிகளுக்கும் ஓட் போட்டிருக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்குது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பெரும் முயற்சி எடுக்கிறார். பெரும் முயற்சி எடுத்து தமிழ்நாட்டில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுடைய பிரச்சனையும் தீர்க்க வேண்டும் என்பதற்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொள்கிறார், நல்ல முயற்சிகளை மேற்கொள்கிறார். பலருடைய பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கிறார். இன்னும் ஏராளமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். ஆகவே அப்படிப்பட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கோரிக்கையை ஏற்று செவி முடித்து கேட்டு ஏற்று நிறைவேற்றுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் பங்கேற்கிறோம். இது அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் அல்ல. எங்களை கொஞ்சம் பாருங்க, நாங்கள் பரிதாபத்திற்குரியவர்கள், வாழ்க்கையின் அடித்தட்டில் அடிமட்டத்தில் கிடக்கிறோம், அடிமட்டத்தில் இருக்கிறோம். எங்களது வாழ்க்கை மாதிரி மற்றவங்க வாழ்க்கையில் ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களால் முடிந்த அளவுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறோம், இரவு பகலாக பணியாற்றுகிறோம், ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுகிறோம். ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வந்ததுன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக அந்த வீட்டுக்கு போகிறோம், 108 ஏற்பாடு பண்ணி அவங்களை அழைச்சிட்டு போகிறோம், ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்குறோம், ரெண்டு உயிரை காப்பாற்றுகிறோம். ஒவ்வொரு நாளும் ரெண்டு உயிரை காப்பாற்றி கொண்டே இருக்கிறோம், தாயை காப்பாற்றுகிறோம், குழந்தையையும் காப்பாற்றுகிறோம். ஆக உயிரை காப்பாற்றுகிற எங்களுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றுங்கள், மற்றவங்க உயிரை நாங்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம், மற்ற தாய்மார்களை நாங்கள் காப்பாற்றி கொண்டு இருக்கிறோம், எங்களுடைய சகோதரிகளை நாங்கள் காப்பாற்றி கொண்டு இருக்கிறோம். ஆகவே எங்களை தாயாக கருதி சகோதரியாக கருதி எங்களை காப்பாற்றுங்கள். இதுதான் இந்த போராட்டத்தில் முன்வைக்கப்படக்கூடிய கோரிக்கை. அரசாங்கத்திற்கு எதிரானது அல்ல. ஏற்கனவே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சுப்ராயன் அவர்களும் நம்முடைய சங்கத்தினுடைய பொதுச்செயலர் வகிதா அவர்களும் சங்க நிர்வாகிகளும் நம்ம மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், மிகவும் நேர்மையான அமைச்சர், நல்ல மனிதர், எல்லோருடைய கோரிக்கைகளையும் காது கொடுத்து கேட்கக்கூடியவர், ஏற்கனவே சந்தித்து முறையிட்டு இருக்கிறார்கள். நம்முடைய பிரச்சனையை கொஞ்சம் இருங்க, பெரியசாமி அப்புறம் பேசுங்களேன், நீங்கள் நான் பேசி முடிச்சிடுறேன், நான் முடிச்சிடுவேன், 2 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். நம்முடைய கோரிக்கைகளை அமைச்சரிடத்தில் விளக்கி சொல்லியிருக்கிறார்கள், அமைச்சரும் அவர்களெல்லாம் கேட்டிருக்கிறார், கோரிக்கை மனுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, செவிமடுத்து கேட்டிருக்கிறார், பரிசீலிப்பதாக நிறைவேற்றுவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு காலையில் அவர் சந்திக்கிறதுக்காக போனோம், காலையில் 8 மணிக்கு எதிர்பாராத விதமாக வேற ஒரு பணிக்கு போயிட்டு சொல்கிறதுக்காக தான் போனேன். இப்படி இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குது, அதுக்கு ஆர்ப்பாட்டத்தை நான் போகிறேன், ஆர்ப்பாட்டத்துக்கு போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறேன்னு சொல்கிறதுக்காக தான் போனேன். காலையில் அவர் எதிர்பாராதமாக முதலமைச்சர் அழைச்சதுனால அவசரமாக போயிட்டார், சந்திக்க முடியல, வருத்தப்படாதீங்க, பிறகு சந்திக்கலான்னு சொன்னார். அதனால் இன்றைக்கு நம்முடைய தலைவர்கள் நம்முடைய கோரிக்கை சம்பந்தமாக மாண்புமிகு அமைச்சர் சந்திக்கிற நிகழ்ச்சி இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் மீண்டும் 15 அல்லது 16 ஆகிய 2 தேதிகளில் தேதி கொடுத்துருக்கார். அந்த தேதியில் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர், நம்ம சங்க பொதுச்செயலாளர், மற்ற சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசி பிரச்சனையை மிக சுமூகமான முறையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு நிறைவேற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை இந்த அரசின் மீது உண்டு. நிறைவேற்ற வேண்டும் என்று மிகுந்த உரிமையோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் உரிமையோடு பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து
மிகுந்த நம்பிக்கையோடு கடுமையான வெயிலை பொருட்படுத்தாமல் இங்கே ஆயிரக்கணக்கில் திரண்டு வந்திருக்கிறீர்கள். பந்தல் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் வெயில் அப்படியே கீழே வருது. பார்க்குறதான் நெல் மாதிரி தெரியுது தவிர வெயில் அப்படியே வருது. இடம் பத்தாமல் அங்கே போய் மரத்து நல்ல, நீங்கள் இருக்கிற இடம் தான் நல்ல இடம், நல்லா காற்று வருது. இங்கே காற்று வரல, அங்கே நல்லா காற்று வருது. எல்லோரும் நீங்களாகவே அவரவர்களாகவே நாற்காலி எடுத்து கொண்டு போட்டு மற்றவர்களுக்கு இடையூறு செய்யாமல் மிகுந்த கட்டுப்பாடோடு. மற்றபடி இப்போ பல ஆர்ப்பாட்டங்களை நான் பார்த்துருக்கிறேன், வாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் அங்கே போவாங்க, ஒருத்தர் இப்போ கள்ள முட்டை வாங்கி தின்னுட்டு இருப்பாங்க, ஒருத்தர் ஐஸை பீட்டு இருப்பாங்க, பல போராட்டங்களை பார்த்துருக்கிறேன். ஆனால் இங்கே அது மாதிரி இல்லாமல் மிகுந்த எழுச்சியோடும் உணர்வுபூர்வமாக எழுச்சியோடு மிகுந்த கட்டுப்பாட்டோடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் பங்கெடுத்திருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கும் உங்களுடைய எழுச்சிக்கும் நிச்சயமாக அரசு ஆதரவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன், இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறுகிற வரையில் உங்களோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக உறுதுணையாக இருக்கும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.